வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். சோ மீனை பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நெஞ்ச அளவுக்கு இருக்கிற தண்ணியில இறங்கி மீனை வெளு வெளுன்னு வெளுத்து கட்டிட்டோம். சோ இவங்க பார்த்த ரெண்டு பேர், முன்னாடி ஒருத்தர் போறாரு, மொத்தம் மூணு பேர். நாங்க மீன் பிடிக்க போகும்போது எதிர்க்க ஒருத்தர், எங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா நாலே மீன் தாங்க பிடிச்சாரு, மொத்தம் 5 கிலோ இருக்குங்க. இந்த மீனோட சைஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே ஜிலேபி மீன் தான். பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கட்லா சைஸ்ல இருக்குங்க, சின்ன சின்ன கட்லா சைஸ் இருக்கு. சோ இந்த இந்த மீனை வந்து இவர் எப்படி பிடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வெறும் மூங்கி கொம்பு தாங்க. ரொம்ப சிம்பிளா இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சி சைலண்டா போயிட்டாரு. சோ நம்ம வந்து அந்த ஸ்பாட்டை தேடி போலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போயிட்டு கரெக்டான ஒரு லொகேஷன்ல பிக்ஸ் பண்ணி 1/2 கிலோ சைஸ்ல இருந்து 1 கிலோ, கிட்டத்தட்ட 1.5 கிலோ வரையும் மீன் பிடிச்சோம். ஸோ மொத்தம் அந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் ஒரு ஸ்பாட்லேயும், இன்னொருத்தர் இவரும் ஒரு ஸ்பாட்லேயும் போடுறாங்க. ஏன்னா எங்கே மீன் அடிக்குதோ போய் ஒன்றா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நின்று ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மீன் பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு சைஸான மீன் மாட்டிக்குச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு நம்ம ஜெயன். ஸோ நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன், பள்ளம்லாம் பார்த்து தான் போனோம், கொஞ்சம் பொறுமையாக போனேன். நல்ல சைஸான மீன், தண்ணியில இறங்கி மீன் பிடிக்கிற ஜாலியே செம்ம ஜாலியாங்க. நல்ல சைஸான மீன் ஹூக் ஆயிடுச்சு, நல்ல ஹூக்குன்றதுனால அழகா பொறுமையா காட்டுறாரு. சோ பக்காவா பாத்தீங்கன்னா, வரும்போதே சிக்கன் பை, ஆளுக்கு ஒரு சிக்கன் பை எடுத்துட்டு வந்தாச்சு. மீனை பிடிச்சோம்னா அழகா அங்கேயே தண்ணிலே போட்டு வச்சிடணும். சோ நாங்க வந்து சிக்கன் பை எங்க வச்சிருக்காருன்னு பாருங்க, எல்லாருமே இடுப்புல தான் கட்டியிருக்கோம். நல்ல கிரீன் கலர்ல இருக்குங்க, கிரீன் திலேபியா. பச்சை கலர்ல இருக்கு, நல்ல சைஸ், பாக்குறதுக்கு கொஞ்சம் தான் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்கு அந்த மீன். ஸோ மீனை வந்து போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாயில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா நம்ம மீனை வந்து மேல் பகுதியெலாம் பிடிச்சோம்னா டக்குன்னு முள்ள குத்துச்சுனா மிஸ் ஆகிடும். ஸோ தண்ணியில் நிற்கும் போது மீனை பிடிச்சோம்னா பெஸ்ட்டான ஒரு டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே கை விடுறது தான். ஸோ மீனை வந்து ஃபஸ்ட்டு அரிசி விடாமல் இவர் வந்து போட்டு மீனை பிடிச்சிட்டாரு. அப்போ மீனை அரிசி விட்டோம்னா மீன் நிறைய வந்துடும் சொல்லிட்டு கரெக்டாக அரிசி எடுத்து தூவுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த அரிசி எல்லாமே நல்லா தண்ணியில் ஊறி நல்லா பதமாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியை விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து மீனெல்லாம் வந்து எங்கே வெளியில் இருந்தாலும் இறை எடுக்க வந்துடும், ஈஸியாக பிடிச்சிடலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி முன்னாடி போனாவே பெரிய பள்ளம் இருக்குங்க. கரெக்டான அந்த பார்டரில் தான் நிற்கிறாங்க. நானும் கொஞ்சம் பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நின்றுட்டு இருக்கேன், ஏன்னா சரியான பள்ளம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி தூரத்தில் போடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் தூரத்தில் அடிச்சிட்டாருங்க. செம்ம லாக் போல இருக்கு மீன், ஸ்டிக்கே வளையுதுங்க. மீன் இந்த மாதிரி தண்ணியில் துள்ளிட்டு வரதை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குங்க. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஜிலேபி மீன், கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை பிடிக்கிற ஊடாங், கொடுவா, குறக்க அந்த மாதிரி மீன்லாம் இருக்கும். சமீபத்தில் கடலுக்கு போயிருந்தேன், சரியான மீன் வேட்டை அதை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க இந்த மீடியம் சைஸ் மீன்ன்றதுனால கையில் வந்து நல்லா அமுக்கி பிடிச்சிக்கிட்டாரு, நிற்குது. ஆனால் இதே வந்து பெரிய சைஸ் மீனாக இருந்தால் நம்மளால் பிடிக்க முடியாது.
சார், இந்த வாட்டர் பாட்டில் எதுக்கு போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இது போடலனா மீன் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும், அப்பப்போ எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த வாட்டர் பாட்டிலில் சிக்கன் பைக்குள்ளே போட்டால் அழகாக சூப்பராக மிதக்கும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மீன் இங்கே பிடிச்சதுனால மீனெல்லாம் இங்கே நின்றுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே ஸ்பாட்டுக்கு எல்லாருமே வந்து தூண்டி போட ஆரம்பிச்சிட்டோம். பூச்சி உடம்பு மேலே ஏறுது, சூப்பராக தண்ணியில் வந்து எப்படி ஜாலியாக இருக்கிறாருங்க. கரெக்டா ஒரு முழு நல்லா தடி பூச்சி எடுத்து கோத்துக்கிட்டாரு. எல்லாரும் ஒரே இடத்துல அரிசி விட்ட இடத்துலயே பக்காவா பிளான் பண்ணி போடுறாங்க. ஐயோ, சரியான சைஸ் மீனை விட்டாருங்க, டென்ஷன் ஆயிட்டாரு. செம்ம சைஸ் மீனுங்க இந்த மீன் அடிச்சு எப்படி ஸ்டோக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோ இருக்கும். என்ன அடி பார்த்தீங்களா, மீன் அடித்த உடனே கையில் இருந்து ஸ்டிக்கு பிடுங்கி விழுந்துருச்சு, மீனை மிஸ் ஆயிடுச்சு. செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு, ஏன்னா மீன் வந்து மண்டை ஹூக்கு, சரியான ஹூக்கு. எப்பயுமே நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்பார் மீனை, மிஸ் ஆயிடுச்சு. தண்ணிக்குள்ள நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு சின்ன ஜக்கில் வந்து கழுத்தில் வந்து கட்டிக்கிட்டாங்க. இதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டெக்னிக். இது பூச்சை வந்து கவர்லேயோ இதுலையோ எல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்காது. அழகாக சின்ன கிண்ணத்துலேயோ பாக்ஸ்லேயோ நம்ம போட்டு கழுத்தில் போட்டுக்கிறதா தான் வேணுன்றப்ப பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்துக்க முடியும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெயிட் பண்ணுறாங்க. அஸ்டாருங்க, கரெக்டாக மீன் வந்து அந்த இடத்துல நின்றுச்சுங்க, நிறைய மீன் வந்து நின்றுச்சு. ஏன்னா மீன் நிற்கும் போது நுரைக்கும், நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். ஜிலேபி மீன் பொறுத்தவரையும் இல்லை கண்ட மீன் பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம போடுற இறையை எடுக்குதுனாவே அந்த இடத்துல நுரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி வந்து கடகடன் மீனை வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இவர் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வலிக்கிறாரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற பண்ணு, அதாவது அந்த நரம்பு சிக்காகாமல் இருக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இது. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறந்து மீனை பிடிக்கிறத பார்த்தீங்கன்னா செம்மையான பிடிச்சிருக்கோம். தண்ணிக்கு வெளியில் பிடிக்கிறத தண்ணிக்குள்ளே சுத்தமான தண்ணிக்குள்ளே இறங்கி இந்த மாதிரி மீன் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் மீன் பிடிக்கிறதுக்கோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிலலாம் இறங்கி மீன் பிடிச்சிருக்கிற அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு போடுங்க. இல்லை ப்ரோ, வெறும் கரையிலே தான் நின்று மீன் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நோன் போடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படி பூச்சி போடுறாருன்னு பாருங்க. கொஞ்சம் ரெண்டு பூச்சா கொத்து கொத்து கொத்தா தான் போடுறாரு, ஏன்னா மீன் வந்து சைஸ் சைஸாக வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு. சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த பூச்சி போடுற போது பார்த்தீங்கன்னா மீன் எடுக்காது. இந்த மாதிரி கொத்து பூச்சா போட்டால் நல்லா சைஸான ஜிலேபி மீன்லாம் 1 கிலோலாம் இந்த மாதிரி நிறைய தடவை பிடிச்சிருக்கிறோம். ஒரு ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஆழம் செட் பண்ணி போடணும். அதே மாதிரி பூச்சி கோக்குற ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக போடணும். முள் அதே மாதிரி மாற்றி மாற்றி போடணும். எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரி ஒரே மாதிரி இருந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம அண்ணன் மீன் அடிச்சிட்டு பாருங்க, சங்கரனை அவரோ மீன் நல்லா தடிச்சிட்டாரு. கையில இருந்து ஜிம்புதுங்க. நம்மளுக்கு எப்படி வெளியில இருக்கும்போது பவரோ, மீனை பொறுத்தவரையும் தண்ணிக்குள்ள இருக்கும்போது பவர். என்ன சைஸ் பாருங்க, இது ஒரு மீடியம் சைஸான மீன் தான். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மீனை வந்து ஒரு தடவை இந்த மாதிரி பிடிச்சி உடனே செஞ்சு சாப்பிட்டோம். இந்த தீபாவளி டைமில் வந்து பிடிச்சி
வேற லெவலா பாத்தீங்கன்னா மீனை வந்து அங்கேயே சுட்டு சாப்பிட்டோம், செம்மையா இருந்தது. இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீனை பிடிச்சி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஒரு என்ஜாய்மெண்ட்டே தனி தாங்க, வேற லெவலாக இருக்கும். சார் இப்போ வந்து பேக்கை ஓப்பன் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஒரு ஒரு மீன் இந்த மீனை பார்த்தீங்கன்னா வாயில் பிடிச்சிருக்காரு இல்லையா, ஸோ ஒரு கையில் வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நிறைய மீன் மிஸ் பண்ணோம், நிறைய மீன் வீடியோ எடுக்கலை. ஸோ ஏன்னா அவ்வளவு ஜாலியாக இருந்தது இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு. நிச்சயமாக வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதே போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தாங்க நண்பர்களே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே.